ஆக்வ நோயன்னாவு தனத்தா விலகி போகாதவர். ஆக்வ நோயன்னாவு தனத்தா விலகி போகாதவர். அப்பே ஜீவிதது காக் மினிஸ் வேணும். எங்கள் வாழ்க்கைக்குள்ளே அநேக மனிதர்கள் வருவார்கள். நம்ம அப்பே ஜீவித பிரச்சனை காவம ஏ மனுஷன் ஆக்வேணும். ஆனால் நம் வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் விலகி போவார்கள். சமாக விழாவற்ற அப்பே அத்த பசு விமாக் வேணமோத்தே உன் அப்பையும் ஆக்வேணும். சில நேரங்களிலே நம்முடைய கைகளினாலே தவறுகள் நடக்கும் பொழுதும் அவர்கள் விலகி போவார்கள். சமாக விழாவற்ற அப்பவ வேகத்தியட்ட தேவங்கிறான் மினிசு அப்பையும் ஆக்வேணும். சில நேரங்களிலே நம்மை குறித்து தவறாய் புரிந்து கொண்டும் ஜனங்கள் விலகி போவார்கள். சமாக விழாவற்ற அப்பட்ட வட உந்த மனுஷன். சில நேரங்களிலே நம்மை விட நல்ல மனிதர்கள் வருகிற சந்தர்ப்பத்திலும் அவர்கள் விலகி போவார்கள். ஆனாலும் இன்று நான் ஒருவரை குறித்து பேச போகிறேன். அவர் பேர் தான் பல்லையா மடகுடைய வெட்டினத்தகை ஒப்ப லங்கை வைக்கம தனத்தா இயேசுஸ் வாச பாமனாய். நீங்கள் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்து கீழே சேற்றிலே விழுந்தாலும் கூட உங்கள் அருகிலே இருப்பார் என்றால் அவர் இயேசு. ஒப்ப கொச்சர வேதிக்கு வத்தகை ஒப்ப லங்க சென்ற புல வைக்கம தனத்தா இயேசுஸ். நீங்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் கூட உங்கள் அருகிலே வரக்கூடிய ஒருவர் என்றால் அவர் இயேசு. இயேசுஸ் வாச மே ராத்திரி அப்ப மத்தியசிட்டு அந்த இயேசு இந்த இரவிலே நம் மத்தியில இருக்கிறார். மகே ஜீவிதை தாம் அதிகவ மா பிரேமக்கனோ தனத்தா இயேசுஸ் வாச பாமனாய். நான் என் வாழ்க்கையிலே அதிகமாய் ஒருவரை நேசிப்பேன் என்றால் அவர் இயேசுவை மாத்திரமே. வாச மாத்துல பிரியசிட்டோம். அவர் எனக்குள்ளே நிரம்பி இருக்கிறார். வாச மாத்துல பிரியசிட்டோம். அவர் எனக்குள்ளே நிரம்பி இருக்கிறார். மவுன் வாசுங்க காதுலே. நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன். ஐகோத் மா மேலோக்கே தக்கப்பு மனுஷா. நான் இந்த உலகத்தை கண்ட மனிதன். மா மேலோக்கே தக்கப்பு மனுஷா. நான் இந்த உலகத்தை கண்ட மனிதன். மா போசத்வீட்டியா. நான் ஐஸ்வர்யவானாய். நமது பத்துனா. நான் ஏழ்மையானே. நமது மனுஷன்கே ஜீவித முன்னவகையில மாத்தேகுங்க. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நான் அறிந்து கொண்டேன். நமது மகே ஜீவித உசாஸ் பாத்தன் ஆவத்தரி உன் மாச பாமனாக் மாசமக சிட்டியா. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே உயர்வான இடங்கள் தாழ்வான இடங்கள் வந்த பொழுதிலும் கூட அவர் என்னோடு கூட இருந்தார். உன் மாச பாமனாய் மாவ உத்தும் தன்னை தபனட்ட தாம கெமத்திங் இன்னொரு அவர் மாத்திரமே என்னை உன்னத இடத்திலே வைக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள். அவரை மாத்திரம் முக்கியத்துவப்படுத்துங்கள். அவர் மாத்திரம் உங்களோடு இருந்தால் முழு லோகம் அங்கே முழு உலகமே உங்கள் அருகிலே வந்துவிடும். அவர் மாத்திரம் இல்லாவிட்டால் சில நேரங்களிலே இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உலகத்தார் உங்களை விட்டு விலகி போகிறது போல இருக்கலாம். அது தற்காலிகம். நமது மகே இயேசு சுவாசோபு சஸ்கனமோதே ஒபகே இவாத்துனாவு ஆத்துனாவு அமகே நான் நேவத்து ஒபலங்கட்டே. ஆனால் இன் இயேசுவை நீங்கள் உயர்த்தும் பொழுது உங்களை விட்டு விலகி போனவர்கள் தூரம் போனவர்கள் எல்லாம் உங்கள் அருகிலே வந்து விடுவார்கள். கிறிஸ்து சுவாசோ பிலிகத்தகாம நாமும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உடனே அப்பே பவுலவ சம்பூர்ணமே அமைக்க நாம எப்பாக்கலாம். எங்கள் குடும்பத்தை எல்லோருமே ஒதுக்கி வைத்து எந்த இடத்துக்கும் நம்மை அழைக்கவில்லை. நம்ம தது அப்பே பவுலவ அமைக்க நாம கருக்கண அமைக்க நான் பலாப்பு. ஆனால் இன்று எங்கள் குடும்பத்தை ஒவ்வொருவரும் மதிக்கிறார்கள். நாம் அவர்களிடையே வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். பைபிளில் லூக் பொத்த தாவினி பகுச்ச வேதத்திலே லூக்காவின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் வச்சனே சிட்ட ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது அது நமக்கு சுகத்தை கொடுக்கும். சில இடங்களிலே இவை எல்லாம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்வார்கள். கதைப்படி காத்திலும் இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுதே நீங்கள் மனுஷே எருசலேமின் எரிகோவட்டையான கல சொரண்ட அசுவிய
சொருன் ஒவுகே வஸ்திர பஹரகேன ஒவுட பஹரதி ஒவ அடபரகன கியோய எக்தரா பூஜகேக் அஹம்பென் ஏ மார்கேன் யனுவே ஒவ தெக அனிக் பத்தென் கியேய இசேம லெவியெக்த எதனட பமின ஒவ தெக அனிக் பத்தென் கியேய நுமுத் எக்தரா சமாரியே கமன் யன அதர ஒவ சிடி தனட அவித் ஒவ தெக அனுகம்பா கோட ළඟට ගොස් ඔහුගේ තුවාලවලට තෙල්ද මුද්‍රික පානේද වත්කොට තුවාල බැඳ තමාගේම මුර්ගයා පිට හිඳුවාගෙන තානායමටගෙන ගොස් ඔහු බලාගත්තේය. පසුදා ඔහු මසු දෙකක් රැගෙන තානායම් කාර්යයට දී මොහු බලාගන්න මීට වැඩියෙන් නුඹ වියදම් කරන දෙයක් මම නැවත ආකල නුඹට ගෙවන්නෙමයි කීවේය. යේසු ප්‍රතිඋත්තරමාග ஒரு மனுஷன் எருசலேமෙන්ද எரிகோவுக்கு போகிய கல்ல கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திலே இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளே தான் புறப்படும் போது ரெண்டு பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். அவர் போகிற வேளையிலே ஒரு சில கால்வர்கள் வனாந்திரத்திலே அவனை பிடிச்சு கொண்டார்கள். கல்வருடைய கைக்கு அகப்பட்டான். கோய் மோதே அசுனாத எந்த சந்தர்ப்பத்தில் அவன் அகப்பட்டானோ ஏ மோதே சிட்ட ஓட்டே இதுகிட்ட அந்த பேகுனா அந்த நிமிஷத்துல இருந்து அவனுக்கு முன்னோக்கி செல்ல முடியாமல் இருந்தது. அது அபே ஜீவிதரா யம் கிசி சொரக்கினோ இன்று எங்கள் வாழ்க்கையில கூட ஒரு விதமான கல்வன் இருக்கிறான். பைபிளே யோவான் தாவின் வச்சனே பரிச்சே சனாங்களத்தினா வேதத்திலே யோவான் பத்தாம் அதிகாரம் கூறுகிறது சொகா என்னே சொகம் காண்ட திருடன் வருவதே திருடுவதற்கு விநாச காண்ட மரண்ட அழிப்பதற்கு கொள்வதற்கு மமாவே ஜீவனதேன்ட ஆனால் நான் வந்ததே ஜீவனை கொடுக்க இயேசுஸ்கே நான் மமாவே ஜீவனதேன்ட இயேசு சொல்லுகிறார் நான் வந்தது ஜீவனை கொடுக்க சொகா யார் அந்த கல்வன் ஏக சமய சாத்தான் அவன் தான் சாத்தான் வாக்கேகே ஜீவிதே சாத்தான் அரசுவே அநேகருடைய வாழ்க்கையிலே பிசாசு குறுக்கிடுகிறார். அவர்கள் முன்னேறி போக முடியாத பணிக்கு அகப்பட்டிருக்கிறார். வியாபாரம் செய்தால் அவர்களை பிடித்துக் கொண்ட படியினாலே அவர்கள் வாழ்க்கையில முன்னோக்கி செல்ல முடியாது. மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியாது. பொருளாதார முன்னேற்றம் மற்ற வாழ்க்கை உங்கள் ஜீவிதே சம்பூர்ண அசுனா அவனுடைய வாழ்க்கை முழுமையாய் கல்வருடைய கை அகப்பட்டது. பைபிளை சனாக்கிரதிபனா வேதம் சொல்லுகிறது சாத்தான் கொய்மோத் அல்லனவத பிசாசு எந்த சந்தர்ப்பத்திலே பிடிக்கிறான் ஏ மோதே உன்கே வஸ்துடிக்க ஏ சொகன் உதிரகத்த அந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய எல்லா சொத்துக்களையும் கல்வர்கள் எடுத்துக்கொண்டது. அதோபகே ஜீவிதே யம்கிசி தேவால் நதிவீகனதிபனாத இன்று உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். உபகே ரத்தம் உங்கள் தங்கம் உபகே முதல் உங்கள் பணம் சாமத்யாக்ம நதிவீகனதிபனாத எல்லாமே இல்லாமல் அழிந்து ஒரே நாளிலே எல்லா வாகனமும்
வியாபாரம் சம்பூர்ணம் வெட்டுனா ஒரே நாளிலே முழுமையாய் அவன் வியாபாரம் விழுந்தது. படுக்கியபோதே மட ஜீவாத்தெண்டே அவன் சொன்ன காரியம் என்னால் வாழ முடியாது. நம்ம தான் குவாக் நாயவுனாக்கி நான் இப்பொழுது அதிக கடன்பட்டு இருக்கேன். யக்ஷட அசுனாம் உபகே ஜீவிதே ஏகேக தேவலோபகே நதிவிலே பிசாசுக்கு அகப்பட்ட உடனே உங்கள் வாழ்க்கையிலே ஒன்றொன்றா இழந்து விடுவீர்கள். அது உபகே ஜீவித மூணதே அக்கத்துவேலா திபனாக இன்று உங்கள் வாழ்க்கையிலே எதை இழந்து இருக்கிறீர்கள். உபகே பவுல் ஜீவித நதிவேலா தி உங்கள் குடும்ப வாழ்க்கை இழந்து உபகே ஆர்த்திக நதிக்கல தி உங்கள் பொருளாதாரம் இழந்து இருக்கலாம். மே மனுஷத்தியம தமாய் இந்த மனிதன் கூட அப்படிதான் உபகே ஜீவித அம்மாதே அக்மனதுனா அவர் வாழ்க்கையிலே எல்லாமே இழந்து பைபிளே சனாங்கலதினா வேதம் சொல்லுகிறது ஓன் ஓவர் துவால்ட பத்கலா அவர்கள் அவனை காயப்படுத்தினார்கள். அது உங்காதனமே ஸ்தானினா இன்று அநேகர் இந்த இடத்துல இருக்கிறது துவாலட பத்வேலா காயப்பட்ட நிலை தமான் விசுவாசுக்கு பேகின் துவாலா தான் நம்பினவர்கள் இடத்தில் இருந்து காயங்கள் தமா பிரேமக்கு பேகின் துவாலட பத்வேலா தான் நேசித்தவர்களின் நிமித்தம் காயப்பட்டு இருக்கிறார்கள். ஏ பதாதக்கு சகோதரி கெனக்காவா அடந்த புதனொரு சகோதரி வந்தா ஏகே ஜீவிதே புத்தும வேதனா அவளுடைய வாழ்க்கையில புதுமையான ஏகே சக அம்ம தனம துவால அவளுடைய சரீரத்தில் எல்லா பகுதிகளிலும் காயங்கள் சமாக போட்டோஸ் பெண்ணுவா சில புகைப்படங்களை எனக்கு காட்டியே ஏன் வாழ்கிறோம் என்கிற நிலையில இல்லை வாழ்க்கையும் ஏதோ ஒரு வேதனை படுத்துகிறதான ஒரு வியாதியோடு இருக்கலாம். இந்த மனிதனும் அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஏ மனுஷவா அடப்பனக்கியா அந்த மனிதன் குற்றுயிராய் விட்டு சென்றார்கள். அடப்பனக்கியானே குற்றுயிர் என்றால் ஜீவித்த மகனித வாழ்வா சாவா நம்ம ஜீவாத்தினாத மகன்சனாத நான் வாழ்வதா சாக போகிறேனா ஏ அந்திம மோதி ஓசிட்டியா அந்த கடைசி நொடியிலே அவன் இருந்தான். ராத்திரி கௌதேசே அவில என்ன இப்படி இந்த இரவிலே யார் வந்திருக்கிறீர்கள். ஐமா ஜீவாத்தின் ஏன் நான் வாழ வேண்டும். நம்ம தனமே ரேவட்டி எல்லா பக்கத்திலும் ஏமாற்றம் நான் மரித்தால் நல்லது. மெவனி தாத்திய உபசிட்னாத அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறீர்கள். நம்ம உத்மா அப்படிக்க பணிவிடாக்கி எனக்கு ஆனால் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். பணிவிடாக்கி எனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லுகிறேன். ஜீவிதே வாழ்க்கையிலே நம்ம ஜீவாத்தினாத நான் வாழ்வதா மெகனவத சாவதா திக்கட்ட மெதோப ஜீவி இந்த புலவா ரெண்டுக்கும் நடுவிலே நீங்கள் இருக்கலாம். மெவினி மோத உப பலா பகுத்து வேண்டோனே இக்கமிக்கனாவா இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒருவரை குறித்து தான் இருக்க வேண்டும். பைபிளே சனாங்கலத்தினா ஆனால் வேதம் சொல்லுகிறது ஓ வேட்டில் அல்லே கலாகன மோதே அவன் விழுந்து ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உத்தும் நாயகனாவா ஆசாரியர் வந்தார். உத்தும் நாயகனாவா பெரிய தலைவர் பெரிய தலைவர்கள் வந்தார். உன் தெக்கா அவர்கள் கண்டார்கள். அமுத் ஆத்விலாகியா ஆனாலும் பக்கமாய் விலகி அவர்கள் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள். அவர்கள் எல்லோரும் பக்கமாய் விலகி அதன் பின்பு ஒரு ஆசாரியர் வந்தார். அவரும் விலகி போனார். இந்த இரவு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை மீட்டுக் கொள்வதற்கு மத தலைவர்களுக்கு முடியாது. உங்களை ரட்சிக்க உங்கள் குடும்பத்தாருக்கும் முடியாது. யாருமே உங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த இடத்திற்கு ஒரு நல்ல சமாரியர் வந்தார். அந்த சமாரியன் தான் இயேசு கிறிஸ்து. இந்த இரவில் கூட அந்த நல்ல சமாரியர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார்.
துவாலட பத்தல இன்னவா இன்று நீங்கள் காயப்பட்டு இருக்கீங்க அதோ வேதனாவே இன்னவா இன்று நீங்கள் வேதனையோடு இருக்கீங்க அதோ துக்கத்தோடு இன்னவா இன்று நீங்கள் துக்கத்தோடு இருக்கீங்க அதோ சமாரியே மே ஸ்தானே சக்மன் கரனா ஒரு நல்ல சமாரியன் இந்த இடத்திலே உலாவிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் வீழ்ந்திருக்கிற இடத்திற்கு நீங்கள் விழுந்திருக்கிற இடத்திற்கு யாபத் சமாரியா அவனை கண்டார் இயேசு சதுபோதாக்கினவா இயேசு இன்று உங்களை காண்கிறார் துவாலட பத்தில் இன்னும் மாசுதாக்கிறார் இன்று காயப்பட்ட உங்களை அவர் காண்கிறார் அபயம் கிஸ் தட் விசுவாசகலா முன்பதாக ஒரு சகோதரன் வந்தால் 48 லட்சம் வெளிநாடு பயணத்துக்காக கொடுத்து எல்லாம் இழந்து எத்தனை வருஷம் சம்பாதித்திருப்பார் ஆனால் என் தேவனுக்கு முடியும் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொடுக்க இயேசு அவனை கண்டார் இன்றும் இந்த இரவிலே நீங்கள் காயப்பட்டிருப்பதை அவர் காண்கிறார் நீங்கள் எவ்வளவு வேதனையோடு இருக்கிறீர்கள் என்பதை மற்றவர்கள் காணாமல் இருக்கிறார் நீங்கள் காயப்பட்டிருப்பது மற்றவர்கள் பார்க்காமல் இருக்கலாம் உங்கள் கண்ணீர் மற்றவர்களுக்கு விளங்காமல் இருக்கலாம் இன்று இந்த இரவிலே இயேசு சொல்கிறார் நான் உன்னை காண்கிறேன் இயேசு உங்களை காண்கிறார் உங்கள் தாய் தகப்பன் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சகோதர சகோதரிகள் காணாததை அவர் கண்டு கொண்டிருக்கிறார் அவர் கண்டது மாத்திரம் அல்ல அவர் மனதுருகினார் நீங்களே குழப்பிக் கொண்டிருக்கலாம் ஆனாலும் அவர் அதை கண்டு மனதுருகிறார் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விழுந்திருக்கிற நிலையை பார்த்து அவர் மனதுருகிறார் உங்கள் மனைவி இன்னும் நீங்கள் விழுந்துவிட வேண்டும் என்று நினைக்கலாம் ஆனாலும் நீங்கள் விழுந்திருக்கிற நிலையை அவர் பார்த்து மனதுருகிறார் அவர் மனதுருகினார் மூன்றாவது அவர் அருகிலே வந்தார் மனிதர்கள் ஒதுங்கி தூரம் போகிற சந்தர்ப்பத்திலும் அவர் அருகிலே வருகிறார் அவர் விலகி போகாதவர் அவர் அருகிலே வருகிறவர் அவர் உங்கள் அருகிலே வந்தால் உங்கள் வாழ்க்கை மாறுவது உறுதி அற்புதங்கள் வல்லமைகள் ஓடப்போகிறது உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூனிய கட்டுகள் விலகப் போகிறது
சொல்லுதுனா வேதம் சொல்லுகிறது இயேசுஸ் லங்கடாவா இயேசு அருகிலே வந்தார் இயேசுஸ் லங்கடாவா இயேசு அருகிலே வந்தார் அது ஒப்பட்ட உன்வாஸ் லங்கட இந்த பகவதி என்று சொல்வான் இன்று உங்களுக்கு அவர் அருகிலே வர முடியாம இருக்கு உன்வாஸ் ஏத்விலே அகிலே நீங்கள் அவரை விட்டு தூரம் போய் இருக்கலாம் ஆமா உன்வாஸ் லங்கடேனா ஆனால் அவர் அருகிலே வருகிறார் ஹalleluya ஹalleluya உன்வாஸ் லங்கடேனா அவர் அருகிலே வருகிறார் உன்வாஸ் லங்கடேனா அவர் அருகிலே வருகிறார் தலவினிக்காக நாவா முதலாவது அதேமே உன்வாஸ் காகனா துணக்கு கண்டனா இன்று கூட்டத்திலே அவர் மூன்று காரியங்களை செய்ய போகிறார் தலவினிக்காக நாவா முதலாவது காரியம் பைபிளே சனாங்கலத்தின் 30 அத்தனை வசனே 34 ஆம் வசனத்திலே கூறப்படுகிறது உன்வாஸ் துவாலவல் பெந்தா அவர் காயங்களை கட்டினார் ஓ தெல்தால துவாலவல் பெந்தா என்னை வார்த்து காயங்களை கட்டினார் அது தேவனா சுபோ சுகாஞ்சலாம் இன்று தேவன் உங்களை சுகப்படுத்த போகிறார் இது சரீர சுகாயக் வேண்ட புள்ள அது சரீர சுகமாய் இருக்கலாம் ஒபகேஸ் ஆ ஒபகே ஆத்மே நத்தம் ஒபகே இதயே அதுலாந்து ஜீவிதே துவாலக் வேண்ட புள்ள உன்வாஸ் சுகாஞ்சலாம் இல்லாவிட்டு உங்கள் இதயத்திலே உள்ளான ஒரு காயமாய் இருக்கலாம் அவர் சுகமாக்குவார் ஹalleluya ஹalleluya உன்வாஸ் துவாலவல் சனிப்காய் அவர் காயங்களை சுகமாக்குவார் இயேசு கதாக்க புவச்சனவால் மனிதர்கள் பேசிய வார்த்தை ஓ துவாலட பத்கலே உங்களை காயப்படுத்தி இருக்கலாம் ஒபகே ஒப ஒப ஒபகே ஜீவிதேகன சரித்திர காத்துன கபடி ஒப துவாலட பத்வேலே உங்கள் பேரை கெடுத்து உங்கள் வாழ்க்கையை அழித்தது நிமித்தம் நீங்கள் காயப்பட்டு இருக்கலாம் அதேகன ஒப வேதனாவே என்ன புள்ளுவ இன்று நீங்கள் அதை குறித்து வேதனையோடு இருக்கலாம் அதே பிரச்சனை வாத்து என்றான் ஆனால் அந்த பிரச்சனை நீங்க போகிறது அந்த மனுஷங்க மோடதே மேகதமாய் இன்று மனிதர்களுடைய முட்டாள்தனமான காரியம் அவர் தொலைபேசியூடாக என்னோடு ஒரு காரியம் சொன்னார் வேறொருவருக்கு சொன்னார் அது எப்படியாவது எனக்கு கிடைத்தது எனக்கு அவரை பார்க்க பார்க்க செய்து எப்படி வாழ்கிறார் நான் ஒரு நாளும் துக்கமா இருப்பதில்லை இன்னும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் சின்ன ஒரு காரியம் சொல்ல முடியாது அதை குறித்து யோசித்து அதை ஒரு 10 பேத்துக்கு சொல்லிக் கொண்டிருப்பார் என்ன இவ்வளவுதான் பிரச்சனை படுத்தி பேசினாலும் நான் அதை கணக்கெடுப்பதில்லை ஏனென்றால் அவர் என்னை சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நான் அவருடைய ஊழியத்தை பெரிதாய் செய்ய எதிர்பார்க்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்ததே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்தது மனிதர்கள் உங்களை காயப்படுத்தலாம் அவர் சுகப்படுத்த போகிறார் அவர் அபிஷேகத்தை கொடுத்து சுகப்படுத்த அவர் பலத்தை கொடுத்து சுகப்படுத்துவார் அது மாத்திரமல்ல நீங்கள் எந்த காயத்தோடு இருக்கிறீர்களோ எந்த வியாதியோடு இருக்கிறீர்களோ இயேசு உங்களை சுகமாக்க போகிறார் ஒரு சிலருக்கு இரவு தூங்க முடியாது அது ஒரு வியாதி இன்று இரவு அவர் நல்ல சுகமான நித்திரையை கொடுக்க போகிறார் என் சரீரத்தில் என்ன வியாதி உங்கள் சரீரத்தில் என்ன வியாதி அந்த எல்லா நோய்களையும் சுகமாக்க இன்று இரவு கவனியுங்கள் எந்த ஒரு வியாதியும் உங்கள் சரீரத்தில் இருப்பது அவர் சுகப்படுத்த போகிறார் சகோதரி சகோதரிகளை தேவன் சுகப்படுத்த போகிறார் அவர் சகோதரர்களை சுகமாக்க போகிறார் இந்த இடத்துல சுகத்தின் வல்லமையிலே நிரம்பி இருக்கிறது உங்கள் வியாதிகள் நீங்கி போகும் என்ன எந்த
ஒரு சதமேனும் வைத்தியருக்கு கொடுக்க தேவையில்லை. சிஎடிசிஎஸ் அனுப்பி வென்றனா நீங்கள் நூற்றுக்கு நூறு விதம். இந்த கூட்டத்திலே அதுதான் முதலாவது ஆசீர்வாதம். அவர் சுகப்படுத்த போகிறார். மகே ஜீவிதே பொடிசாலே மமதமை மகே கெதரமும் காக்மிஸ்பிதாலிட்டியே. என்னுடைய வாழ்க்கையிலே என் சிறு வயதிலே என் வீட்டிலே நான் தான் அதிகமாய் வைத்தியசாலையில் இருந்தேன். எக்ஸாம் கண்ட பேகுன அநேக நேரங்களில் எக்ஸாம் எழுத முடியாது. மாசகனாஸ்பிதாலின் மாத கணக்காய் வைத்தியசாலையில் கவதாது இயேசு சுவாசம் ஆவி ஸ்பர்ஷகலாத. ஆனால் எப்பொழுது இயேசு என்னை தொட்டாரோ சொன்னார் அவர் சுகப்படுத்துகிறார். திஸ் அத்தனை வசனே சனாங்கள தினம் 34 வசனம் சொல்லுகிறது. உன் மாச தமங்கே வானே இலங்கட கோஸ் ஓகே ஓகே துவால வலட தேல்த முத்ரிக பானேத வாத் கோட துவால பந்த தமாகேம முர்கே ஆபிட இந்து ஆகின தானாயமகட கின கோஸ் ஓ பலாகத் ஓ பலாகத் அவரை பார்த்து கொண்டார். பராமரித்தான் அவனை பராமரித்தார். அவருடைய சுய வாகனத்திலே கொண்டு அவனை சத்திரத்துக்கு கொண்டு போனார். ஒரு மனிதருக்கு சொன்னார் இவரை நன்றாய் பராமரி தேவையானவைகளை நான் தருகிறேன். முதலாவது அவர் சுகமாக்குகிறார். இரண்டாவது காரியம் அவர்களை பார்த்துக் கொள்கிறார். உங்களை கவனிக்க பராமரிக்க ஒரு குடும்பம் நான் நினைக்கிறேன் அவர்கள் சொல்லிய நேரத்தில் ஜெபத்தை பெற்றிருக்கிறார்கள். மிகவும் ஏழ்மையான வாழ்க்கை, வாழவே முடியாத நிலை. நான் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தேன். நான் அவளுக்கு சொன்னேன் உங்கள் குடும்பத்தை தேவன் பராமரிப்பார். எப்போது நான் அதை சொன்னேனோ அன்று ஒருவர் கால் பண்ணி சொன்னார் உங்கள் மகளினுடைய ஸ்கூல் ஃபீஸ் மாதத்துக்கு 25,000 அதை நான் செலுத்துவேன். இன்னும் ஒருவர் வீட்டு கூலி கரண்பில் தண்ணீரை அவர் பொறுப்படுத்திக் கொண்டார். இன்னும் ஒருவர் மாதத்துக்கு என்னென்ன மளிகை சாமான் தேவையோ அவைகள் எல்லாமே இன்னொருவர் பொறுப்படுத்தி கொடுக்கிறார். அவர்கள் சொன்னது இதுதான். எப்பொழுது பாஸ்டர் எப்பொழுது இந்த வார்த்தை நீங்கள் சொன்னீர்களோ அன்று முதல் சகலமும் எனக்கு குறைவு படாமல் இன்று அதை தேவன் கொடுக்க அதே போல உங்களை அவர் போசிப்பார். உங்கள் சிலவை தாங்கிக் கொள்ள ஒருவர் வருவார். உன் வாசல் அவர் சுமந்து கொண்டு ஒரு சிலருக்கு வேறு இடத்துல தொழில்களை கொடுக்க போகிறார். அந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன செலவுகள் உண்டோ எல்லாம் அவர்கள் தாங்குவார்கள். இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது என் சுய வார்த்தைகள் அல்ல, எல்லாமே என் தேவனுடைய வார்த்தை.
ஆசைகள் நீங்கள் விசுவாசித்தால் அதை பெற்றுக் கொள்வீர்கள். தேவன் ஆசை கேட்கிறான், தேவன் அதை செய்ய போகிறார். நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். புதன்கிழமை என்னுடைய ஒரு தங்கை வந்தா, என் சித்தியின் மகள் வந்தாள். அவள் இருந்தது மிக பயங்கரமான பிரச்சனையில். ஓகே பாப் சுவாமி பூசா கேங் வெங்கவேலா, அவருடைய கணவனை விட்டு பிரிந்து இருக்கிறார். சுவாமி பூசா மேகியா, அந்த கணவன் மறைத்து விட்டார். அந்திம தத்து வெட்னா, கடைசி நிலையிலே விழுந்தாள். மடக்கியோ யாக்ஷா கணிக்கலா, எனக்கு சொன்னால் ஜெபியுங்கள். அம்மா அவரது துணக்கட கலை யாக்ஷாக்கலா, நான் மூன்று வருடத்துக்கு முன்பே ஜெபித்தேன். எகுலமே சபாவுடைய ஆவா, அவர்கள் இந்த சபைக்கு வந்தார். எகுலமே சபாவுடைய அண்ணே, அவர்கள் வேறு சபைக்கு போகிறவர்கள். மம எகுலமே சபாவுட அண்டகேவேனே, நான் அவர்களை இந்த சபைக்கு அழைக்கவில்லை. ஐகோத் மம கேமத்தின நேதாய மகி பல்லிடனே, ஏனென்றால் உறவினர்கள் என் சபையிலே வருவதை நான் விரும்ப மாட்டேன். எகுலமே தன சேவைக்கனகத் மம கேமத்திவே, அவர்கள் இந்த இடத்தில் ஊழியத்தில் இருப்பதையும் நான் விரும்புவதில்லை. கௌதகி நேதாய்க்கில மாட்ட உங்களாம் கேனவனா மம கேனனா ஆத்த இன்ன நெத்த வென கோயிதக அண்டகேலா. யாராவது நீ என்னுடைய உங்கள் உறவுகளை நானும் இருக்கிறேன் என்று சொன்னா நான் சொல்வேன், வேற எங்காவது போங்கள் இல்லாவிட்ட தூரம் போங்கள். ஒரு சிலர் விரும்புவார்கள் பாஸ்டர் என்னுடைய உறவு முறை என்று சொல்ல. அப்படி யாராவது சொன்னால் நான் சொல்லுகிற பதில் வேறு சபைக்கு போங்கள். உறவினர்களோடு சபையை நடத்த முடியாது. அவர்கள் நான் இல்லாத நேரத்திலே மனிதர்களை ஆளுவார்கள். அவர்களுக்கு ஜெபித்தேன், செலவுக்கு பணம் இல்லை. நான் முதல் வகை தீலக்குவா, நான் ஒரு சில பணத்தை கொடுத்து தேவன் மாசுக்கு எனக்கு பத்காய், தேவன் ஒருவரை ஏற்படுத்துவார். உங்களை பார்த்துக்கொள்ள ஏக்கர்கணக்கான ஒரு காணி எடுத்தார்கள். டூரிசம் டூரிசம்காக ஒரு கட்டிடத்தை கட்டினார்கள். திருமணத்தை அவர்களே சிலவிலே நடத்தினார்கள். மகன் கனடா தேசம் போகவும் அவர்களே முழுமையான பணத்தை கொடுத்தார்கள். புதன்கிழமை வந்ததே எனக்கு நன்றி செலுத்த, நீங்கள் சொல்லும் பொழுது அதை நான் நம்பவில்லை. அதன் பின்பு நான் அதை விசுவாசித்தேன். தேவன் செய்தார். இன்று நான் சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வீட்டுக்கு புதுமையான காரியங்கள் நடக்க போகிறது. அவர் வாகனங்களை பெற்றுக் கொடுப்பார், வீடையும் பெற்றுக் கொடுப்பார். பிள்ளைகளுக்குரிய சகல செலவுகளும் இன்னொருவர் தாங்குவார். இது எப்படி நடக்கும் என்று நினைக்க வேண்டும். என் வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் அப்படி நான் கண்டிக்கிறேன். நான் பணம் கொடுத்து வீடுகளை, பணம் கொடுத்து வாகனம் பெறவில்லை. தன்னதி மனுஷன் எனக்கு தெரியாத அறியாத மனிதர்கள் எனக்கு கொடுத்தான். என் தேவன் தமங்கே வாகனே, தன்னுடைய வாகனத்திலே சுமந்து கொண்டு சென்றார். உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் உங்களை சுகப்படுத்துவது மாத்திரமல்ல, அவர் உங்களை சுமந்து கொண்டு செல்லுகிறார். அவர் உங்களை பராமரிப்பார். அவர் உங்களை பார்த்துக் கொள்ள போகிறார். மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்திலே ஓ முதல் துண்ணா, அவன் அவர் பணத்தை கொடுத்தார். அவன் சிலவு உன்மாசதுன்னா, அவர் கொடுத்தார். சொன்னது இதுதான், வெடிப்பு அவசனம், மேலதிகமாய் தேவை என்றால் மாமன் உபடுதேன், நான் உனக்கு தருகிறேன். மூன்றாவது முதல் ஆசீர்வாத, தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பண ரீதியான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இன்று இந்த மூன்று காரியங்களுக்காக நாம் அதுக்காக தான் ஜெபிக்க போகிறோம். துணாக்கதண்டிவா, தேவன் மூன்று வரிசைகளை செய்ய சொன்னார். பலவினைக்க, முதலாவது அழுத்தாயிட்ட புதியவர்களுக்கு. தேவனேக்க, இரண்டாவது வரிசை வியாதியோடு இருப்பவர்களுக்கு. மூன்றாவது வரிசை உங்களை பராமரிக்க, ஆர்த்திக ஆசீர்வாத திசா, பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு. வல்லமை இந்த இடத்தில் இருக்கிறது.
புதுமையா இருக்கு. நம்மளுக்கு சாத்துட்டு பார்த்தேனா நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் சபை என் சர்ச் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நம்மளுக்கு ஆசீர்வாதுலே கலாயன் இந்த பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே போக போகிறது. ஒப்படாலு வியாபாரங்கள் வென்றான். உங்களுக்கு புதிய வியாபாரங்கள் கிடைக்கும். ஒப்பட தவமுனாத வெடிங் அவசத ஏதே திவே மாசதென்றான். உங்களுக்கு இன்னும் மேலதிகமா என்ன தேவையோ அவைகளை தேவன் பெற்றுக் கொடுப்பார். மாசக்கிய புதேமே காய் அவர் சொன்னது இதுதான். ஏ தானாம மனுஷடக்கியுவா அந்த மனிதனை பார்த்து சொன்னார். சத்திரத்திலே உள்ள மனிதனை பார்த்து சொன்னார் மின்னமே முதல இதோ இந்த பணம் பலாகண்ண இவரை பராமரிக்கவடாவசனம் மேலதிகமாய் தேவை என்றார். அவன் உபடுத்தேன் நான் உனக்கு தருகிறேன். தேவன் தேவன் உங்களுக்கு அதிகமாய் கொடுப்பார். இன்று அந்த இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். நம்ம அனைவரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோகே சென்ன பியானனே பரலோக பிதாவே மாமே மொதே ஆக்ஷா கனா இந்த வேளையிலே நான் ஜெபிக்கிறேன். மேக மாமே இதப்பு தேமியாக நுவை இது நான் நினைத்ததான் ஒரு கூட்டம் அல்ல. சபைக்குரிய ஜனத்தை நான் இங்கு கொண்டு வருவேன். இந்த மூன்று ஆசீர்வாதங்களை கொடுக்க ஒப்பகே பவுல் ஜீத கினியன்னைக்கவா அகை அம்மாவும் எங்க ஒப்ப கினியனவா. இந்த இடத்துல உங்கள் குடும்ப வாழ்க்கையை கொண்டு செல்லுகிறீர்கள் ஆனாலும் ரொம்ப கஷ்டத்தோடு தான் கொண்டு செல்லுகிறீர்கள். அந்த நபருக்கு நான் சொல்லுகிறேன் திவ்யன் மாச கெனக்கோ பத்காச்சா தேவன் ஒருவரை நியமிக்க போகிறார். ஒப்படைக்கல யாம வியாபக லாஸ்திக்கல் ஒப்பிக அத்திரதே உங்களுக்கென்று அவரே ஒரு வியாபாரத்தை ஆயத்தப்படுத்தி உங்கள் கரங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அந்த இடத்துல போய் அமர வேண்டியது மாத்திரமே. தேவன் அதை செய்ய போகிறார். தேவன் செய்ய போகிறார். சகோதர சகோதரி சகோதரனே சகோதரியே நீ இழந்த எல்லாவற்றையும் அவர் பெற்றுக் கொடுக்க போகிறார். அவரே உங்களை பராமரிப்பார். என்னை பார்த்துக் கொள்ள யாரும் இல்லையே. அப்படி யாராவது இருப்பீர்கள். அப்பொழுது தேவன் மனிதர்களை எனக்காக நியமிப்பார். என்னுடைய சிலவுகளை மனிதர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். ஏழு கதவுகளை திறக்க தேவனால் முடியும்.
ஏ துரவாள்கே நபி தாண்டிப்பா. எனவே அந்த கதவுகளை குறித்து நினைக்க வேண்டாம். துரவாள் வியூத்தக்கனவு தனத்தா பலன்ன. கதவுகளை திறக்கிறதான அவரை நோக்கி பாருங்கள். நான் உங்களுக்கு தருகிறேன். மம ஒபகே ஜீவனய மமவே மக மமவே சத்ய மம ஒபகே ஜீவனய மா ஹர ஒபட நிதாசக்னர் என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை கலங்காதே மகனே கண்மணி போல் உன்னை காத்திடுவேன் நீ கலங்காதே என் மகளே உன்னை கண்மணி போல் உன்னை பார்த்து கொள்வேன் கிளம்பினே பா மகேதருவா ஹல்லேலூயா ஓபரக்க ஓ கலபென்னிபா மாமோபோ பலாகன்னா மாமோபோ ஹக்க ரக்ககன்னா மாமோபோ பலாகன்னா ஆண்டவர் சொல்றா நீ கலங்காத நான் உன்னை பார்த்து கொள்வேன் நீ கலங்காதே உன் குடும்பத்தை நான் பார்த்து கொள்வேன் உன் வீட்டை நான் பார்த்துக் கொள்வேன் உன் பிள்ளைகளை நான் பார்த்துக் கொள்வேன் உன் தேவைகளை நான் பார்த்துக் கொள்வேன் உன் வியாபாரத்தை நான் பார்த்துக் கொள்வேன் இயேசு சொல்ல உன் உடலை நான் பார்த்துக் கொள்வேன் நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் உன்னை கண்மணி போல பார்த்துக் கொள்வேன் விசுவாசிகள் அப்ப விசுவாசிக்கோ மம பலாகண்ணா மம நுபகே நிவச அவசதா பலாகண்ணா உமகே ரக்கியாவ நுபகே வியாபகமா பலாகண்ணா மம நுபோ பலாகண்ணா நுபகே சனிவ பலாகண்ணா கிசி லடாக்கென்ன தோம பலாகண்ணா வாசுகேனா நுபோ பலாகண்ணா மம நுபோ பலாகண்ணா மம நுபோ ரக்க பலாகண்ணா விசுவாசிங்கள் அவர் சொல்றார் நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் நான் உன்னை வீட்டை பார்த்துக் கொள்வேன்
உன் குடும்பத்தை பார்த்துக் கொள்வேன், உன் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வேன், உன் வீட்டின் தேவைகளை பார்த்துக் கொள்வேன், உன் வீட்டின் காண்பிலை நான் பார்த்துக் கொள்வேன், உன் தண்ணி பிலை நான் பார்த்துக் கொள்வேன், உன் பெட்ரோல் செலவை நான் பார்த்துக் கொள்வேன், உனக்கு வேண்டிய சாப்பாட்டை நான் பார்த்துக் கொள்வேன். உனக்கு சாப்பாட்டை தேவன் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. மேஸ்தானே சமாக அடிக்க அனுப்புவாங்க, மேஸ்தானே சமாக அடிக்க அனுப்புவாங்க. உபகி ஜீவிதை பிடி பசையகல பலவாத் திபியன் மாசுகா தெங்கொல உன் வாசோபோ பலாகன உபகி பவுலோ பலாகன மெத்தகாம் துககேனாக. இந்த இடத்துல பலக நீங்க பின்னால பார்த்து சொல்லலாம், ஏ ஆண்டவர் தான் இது வகை என் குடும்பத்தை என் வீட்டையும் இதுவரை பார்த்து கொண்டார், அவர் பத்திரமாய் பார்த்து கொண்டார், உன்னை பார்த்து கொண்டார். அத மகே ஜீவித திவ்யன் வாசமா பலாகத்தா மகே உங்க கவசதா உன் வாச பலாகத்தா மமகே வாண்டோ நாயட்டிக்கு உன் வாச பலாகத்தா மா வீதங்கோட கேமடிக்கு உன் வாச பலாகத்தா மகே 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 மட அவசிய சீலு வீதம் உன்வாச பலாகத்தா மட அவசியம் உன்வாச பலாகத்தா மகே தகுவன் வீதம் உன்வாச பலாகத்தா மகே நிவச வீதம் உன்வாச பலாகத்தா ஏ திவ்யன் வாசமே காத்திரை ஒப்ப பலாகன்றான் உன்வாச துவாலவள் பந்தின்றான் அவர் காயங்களை கட்டப் போய்கிறார் வியாதிகளின் இருப்பதில்லை மீது பசோப்புக்கு எங்கே இல்லை எடுத்து பெற்றேன் அல்லேலூயா சாநித்தான் முதல் முறை வந்தவர்களுக்கு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதல் முறை வந்தவங்க கைகளை வாழ்க்கை மாற நேரம் என்ன என்ன உங்க வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்ற இடத்துல ஆண்டவர் புதிய ஆரம்பத்தை கொடுக்க போறார்.
அதே இதில் பாலு ஒப்பகே பவுலே சியலுதே வினாஸ் வென்றனா ஒப்பகே ஜீவித வினாஸ் வென்றனா ஒப்ப ரேக்கே அவளை வினாச ஒப்ப தக்கின்றனா திவியன் மாச மனுஷன் ஒப்புகாவகே என்ன கேன்றனா ஹல்லேலூயா மா கேமதி மகே சபாவே கவுதில் இடங்க என்ன ஏ ஐயா விஸ்வாசி ஒப்ப இஸ்ராட்டின் தேவனி தேவனி பேலியட்ட மா யாக்ஷா கேன்றனா கௌதகல் இடங்கின்னோ நாங்க என்ன சபாவாய மே மோத்தே மாபடை யாக்ஷா கேன்றனா கோகினு திச யாக்ஷா கேன்றனா வியாதிசலுக்காய் ஜபிக்க போய்கிறேன் ஏசு சுபோ சுவ கேன்றனா ஒப்ப தேவினி போலிமிட்ட என்ன மகே ஜீவித அவசதா திபினா மம அத தனி வேலை மட ரெக்கவான அவசாய் மட உபகார அவசாய் ஏக்கு என்ன வயத் ஆர்த்திக ஆசீர்வாத மட ஓனே முதல் உள்ள வினசா கத்தி வேண்டோனே கே என்ன வய துங்கனி தேலிச ஒப்ப துங்கனி போலி மட்டென்ற மாபடைய ஆக்ஷா கண்டனா ஆர்த்திக வினசாக்கு உனக்கு என்ன வய பொருளாதார மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லுங்க அது திவ்யன் மாசை ஆசீர்வாதிட்டனா தேவனி போலி மாட்டியாக சாட்டின தேவனி போலிமா ரைட் சுவாமி நான் சுபோ சுவக்கானா பழுவினி போலிமே சா தேவனி போலிமே ஒப்ப லெடுங்க என்று புழுவான் ஒப்புக்கு ஜீவிதே அட்டப்பான வேலை என்று புழுவான் ஒப்புக்கு ஜீவித மக நத்தக வேலை மொனாத கணக்கில தன்னத்துவத்தை என்று புழுவான் ஆர்த்திக ஆசீர்வாத கூப்பிட அவசியம் எடுப்பலாம் மகி திவ்யன் மாசேக்கான்றா என் ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கப்பா நமக்குமே ஆஸ்கம் வெண்ட ஒப்ப கதையாக்கு கண்ட வசாய் ஆஸ்கம் உணாமை கதையாக்கு கண்ட வசாய் இந்த அற்புதம் நடந்தோன்னு சேவனம் மாதம் அதத்தியில யாக்ஷாக்கணும் ஒப்பங்க எங்கேயத்தையும் லேட்டு டக்கால இவாத்துவே ஒப்ப செக்கால பாலின விஸ்வாசக்கான விஸ்வாசுக்களை செக் பண்ண சமாளிட இடத்து ஏன் பேண்டு போலாம் நம்ம உங்க செக் பண்ண போதே கசனிப்பேன் உங்க சகத்துல உடம்பு இல்ல நோய் இருக்கலாம் நோய் இருக்க மாதிரி இருக்கும் ஆனா செக் பண்ண கணத்து சுகமாயிரும் ஏசு சுவாச போ சுவக்கான் ஏம சுவக்கேருவா உப்பிட்ட வினசாக்கும் நான் தோப்பு எங்கே ஒப்ப சாட்சி தகண்ட வசாய் மா அத்திர தினக்கே சாட்சி பலப்படுத்தினா ஏசு சுவாச உப்பிட வினசாத்திக்காய் இவகே துங்கினி போலிமின்னைய ஒப்ப லபன சத்திய சாட்சி தகண்ட வசாய் ஒப்பக்கு ஆர்த்திக அவசதா திவியன்மா சப்பையலாச்சு அப்ப மே சாட்சி பலா போத்தனே பழுவினி போலிமை சா தேவினி போலிமா மீ அத இன்னைக்கு சாட்சி எதிர்ப்பகம் முதல் கண்டு வருஷம் என்ன சார் சேவைக்கான மதகத்தியாகண்ண ஒப்பட வினசாக்வே ஒப்ப மே வேதிக்கு அவட்ட அவில்லா ஏசுஸ் மட சுவக்கலா அற்புதம் மேகே ஜீவித்ர சுவேல பேவா சாம ரோகியாக்ம இயேசு சுவாசிகே பலவத நாமே இவாச்சண்டமானகுணா யக்ஷ பலவேக ஊனிய மந்திர பலவேக குருகம் பலவேகவால் இயேசுஸ்கே நாமென் இவாத்வ பலங்கியமானகுணா கிசுதி யக்ஷ ஆத்மனாய்த்யாக்னே பில்லி ஊனியம் கொடிவின கட்டடி பலவேக மந்திர பலவேகவால் இயேசுஸ்கே நாமென் இவாத்வ பலயம் மா நிதாஸ்கனா ஜீவித அடப்பன வேலா மா மொனாத கிரணிக்கல தன்னத்துவ தமா யான கமன நத்தர வேலா ரவட்டிமட லக் வேலா அடப்பல அடப்பன வேலா சின்னவ் செமதனா மா நிதாஸ்கனா யக்ஷ பலவேக கட்டடி பலவேக ஊனியம் பலவேக
యేసుస్ కే నామే ఇవత్వ బలం మనిదాస్కన యేసుస్ కే లేవలిన్ చాయ్ మా యేసుస్ కే లేసినవ మేక యేసుస్ కే లే మైసినవ పుత్ర యేసుని ఒబ మేవ నిదాస్కన మో నిదాస్వనామై మే రాత్రి నిదాస్ పౌల్ చేత దిన ప్రశ్నవలిన్ பில்லி ஊனிய மந்திர பலவேகம் மா நிதாஸ் வெண்டானக்கறா இயேசு ஸ்வான்ஸ்கே நாமே ரக்யான தியட ரக்யாவல பேவா ரக்யாவல உசாஸ் கமல பேவா வியாபாக தியுனோல பேவா துவாலட பத்தல இன்னவாய ரவட்டுடாவைட ஒபகே சனசீம ரக்கவர்னேல பாதுன் மனவா இகன் வீவல உசாஸ் கமல பாதென்ன இயேசுஸ்கே நாமே நய பிரசவல இவாத்தெண்ட மானக்கறா அதோபக ஆர்த்திக ஆசீர்வாதங்களில் மேவ புறவண்ண தெங்கீம் இவத்த பலயம் மாணி தாஸ்கனா தேவ பலே மே ஸ்தான திபே தேவன் மாசிக ஆத்மன் மாச ஒபே ஸ்பர்ஷ கண்ணி சாசுதி என் ஆண்டோட தொடுதல் இந்த இடத்துல இருப்பக்காக ஸ்தோத்திரம் தேவனுடைய வல்லமை கலம் இந்த இடத்தை மூடி கொண்டு போக ஸ்தோத்திரம் வாழ்க்கையில அடுத்த நிலைகளுக்கு இவர்கள் செல்வார்களாக அற்புதங்கள் நடப்பதாக ஜெயம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் மறையட்டும் கடன் தொல்லைகள் நீங்குவதாக இவர்களை நீ இன்று சந்திக்க போக்காக ஸ்தோத்திரம் இயேசு இன்னைக்கு உங்களை சந்திக்கிறார் பலரை இயேசு தொடுகிறார் ஒரு வல்லமை கிரியை செய்கிறது ஒரு அபிஷேகம் கிரியை செய்கிறது ஒரு வல்லமையினாலே நீ நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என் ஆண்டவர் உன்னை தொடுகிறார் உன் வாழ்க்கையில மாற்றம் கத்தர் சிலருக்கு வெளி தேசத்தின் பயணங்களை வாய்க்கு செய்ய போறார் சமகாய விதேச கவனம் பாதிக்கிறான் அது விசேஷ ஆலேபியாக விவாக ஜீவித சவுன் மாசில பாதினா திருமண வாழ்க்கையின் தடைகள் நீங்குவதாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக ஆசீர்வதிக்கிறேன் இப்ப கை வைக்க போறேன் நம்புங்க எனக்கு இப்ப அற்புதம் நடக்கும் நான் சாட்சி சொல்வேன் விசுவாசிக்கிறான் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால்
உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்ல மகப்படியும் இந்த இடத்துல நீங்கள் போகும் பொழுது இந்த மூன்று நன்மைகள் உங்கள் வீடுகளில் குடும்பத்தில் நடக்கும். நீங்கள் அவகாண்டே வரவில்லை, அவர் உங்களாண்டே வந்திருக்கா. அது மகிதேவே நாசினா உங்கள் அனுபவை மாவை தாவே மம அனுபவை தாவே மமமே காகனா தூண நம்பகி ஜீவித்த இஷ்டக்கணாமாய். ஆமென். இந்த இடத்துல ஒரு சிலர் முன்பிருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்திருக்கீர்கள், முன்பிருந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்திருக்கீர்கள். எனவே வாழ்க்கையும் வீடும் ஒரு வெறுமை போல இருக்குது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே இரவிலே உன் படுக்கை அறையிலே அவருடைய பிரசன்னத்தை உணர செய்வார். இழந்த தேவ பிரசன்னத்தை நீ திரும்ப பெறப்போய்கிறாய். நாளை அதிகாலை உன்னை மறுபடியும் அவர் சந்திப்பார். அது மாதிரி சமாராய ஆத்மீக ஜீவிதம் வேட்டலாம் திவ்யன்மா சமக சம்மந்தன அது ராத்திரோபிகை நிதியானது தேவ அபிமுக பயங்கன்றோம் அல்லியம்மா திவ்யன் மாசு உன் மாசுக்கு அபிமுகம் மாசு போவன்றான். ஆமேன். கடவுள் இந்த இடத்துல இருக்கா. இந்த இடத்துல இருக்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், நம்புங்கள், உங்க வாழ்க்கை அடுத்த நிலைமைக்கு போகுது. கத்து உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போப்பா. ஆயத்தமாங்கள் அடுத்த லெவலுக்கு. திவ்யன் மாச அனிஸ்தாவகட்டும் சில தேவ ஊழியங்களை விட்டு விலகி இருக்கீர்கள். கத்தர் சொல்றா என் ஊழியத்தில் தான் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. சமாராய தேவ சேவை மகை சேவை தம்மோட ஆசீர்வாதத்திப்பேன். நீ விட காரணம் சிலரை நீ பார்த்தபடியால் நீ மனிதர்களை பார்க்காத அழைத்த என்னை பா. சமாராய சேவை அத்தனை தூ மனுஷன் பலனிசா கந்தப்பு திவ்யன் மாசோ பலன் அற்புதமான அபிஷேகம் உண்டு. ரெண்டு கைகள் உயர்த்தி கொள்ளுங்கள். அபிஷேகம் உங்களை விடுதலை செய்ய போய்க்காத ஏதோ உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க போது உங்களுக்கு ஜீவித்துல யாம் கிஸ் தேவா சிதுவேன்றோம். உங்களுக்கே தெரியாது கத்தர் ஏதோ செய்து கொண்டிருக்கா. உபகி ஜீவித அப்படி தானே நம்ம தேவனாசி அம்கிஸ் தே அக்ரகன இன்னோ உப கியாய் மீ சத்திய மகி ஜீவிதலுக்கு வேணா சாட்சிதி வேணா கேலா. நீங்க சொல்வீங்க இந்த வாகையும் வாழ்க்கையில ஏதோ பெரிய மாற்றம் நடக்குது. நீ அவரை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஆனா அவர் கிட்ட வர தேவன் உன் வாழ்க்கையை மாற்ற போய்க்கா, உன்னை பராமரிக்க போய்க்கா. அவர் உன்னை ஏந்தி அவர் குனிந்து உன்னை தூக்கி ஏந்தி சுமப்பா. ரெண்டு கைகள் வைத்தீங்க ஒரு நிமிடம். ஏன்னா ஏதோ ஏதோ நடக்க போது சமாக தேவல எங்க வேணும் கத்து ஏதோ செய்யறா வினாடி ஜீவித கேப்பக்கிற உங்க வாழ்க்கை அறுப்பாடிங்க அது போதும். சாட்சியாக
මෙයා ගිය සතියේ ඇවිල්ලා තියෙන්නේ පාස්ටර් බඩේ එයාගේ ගෙඩියක් වගේලු. එයාට පහත් වෙන්නත් බෑ, ඉඳ ගන්නත් බෑ. ඒ ගෙඩිය අවු වෙනවා වගේ එයාට ලොකු වේදනාවක්. කොච්චර කාලයක්ද? මාස 1 මාර්කට් වැඩිය. ඔව්. ඒත් ගිය සතියේ ඉර වෙනවා වගේ දේනවා. ඔව්. වගේ සතියේ යක්ෂයා ගත්තා. ඔව්. යක්ෂයා ගලන. ආමෙන්. හල්ලෙලුයා. ගිය සතියේ යක්ෂයා කරලා තියෙනවා සෙනසුරාදා. ගිය සෙනසුරාදා එයාට තේරලා තියෙනවා ඒ ගෙඩිය දැන් නෑ වගේ. එයා උඩට ඉඳ ගන්නවා, නැගිටිනවා. හල්ලෙලුයා. එයාට දෙවන වාසයේ සුවේ දීලා තියෙනවා. හල්ලෙලුයා. මෙතන ඕගනේ ඉඳලා ඉන්නේ. කොච්චර වෙලා යනවද මේ ඉන්න? දැන් බස් එකේ ආවේ අමාරුවෙන් ආවේ. නමුත් අපේ චර්ච් එහෙම තමයි ගක්ක ආවේ. නමුත් තාම බස් දැන් වාහන ලැබුණා, හැම දෙයක්ම ලැබුණා. නමුත් දැන් අල්ලපුවත් එන්නේ මිනිහට මෙතන එන්න බෑ. ඇයිකවත් වහිනවලු. ඔව්. ඒකයි මම කියන්න යන්නේ. වහාටත් මේ වගේ තත්වයක් ඒ ලොකු ආශිර්වාදය. අල්ලපුවත් ඉඳලා මෙතන එන්න තින්නකයි. දෙවියන් වහන්ස සම්මත කරප. දෙවියන් වහන්ස ආව මොනවාද නැති කළේ? ඒ හැම දෙයක්ම දෙවියන් වහන්ස නැවත ලබා දෙයි. දෙවෙනස්ව ආශිර්වාදකයි මම ආශිර්වාද කරන සෑම ආර්ථික ආශිර්වාද වලින් ඔබට ලැබේවා. ආමෙන්. ආමෙන්. God bless. මංග පුදු සම්බන්ධකංග. ඔවට. ඊවගේ පේර වන්ද පාස්ටර් රොෂානි. රොෂානි. රොෂානා. රොෂානා. පුස්තලාව පගදිලෙන්ද බාරංග. උඹේ වීඩ අංගයා ලඩින්ගයකින්ගලා. අංග. අදියා ගෙන්ටි පේ වන්දකා. මගල්. எதாவது ஊழியம் செய்கிறீங்களா இல்லாட்டி ஊழியத்தை செய்யாமல் இருக்கீங்களா? செய்கிறதில்ல. ஆனால் ஊழியம் ஒன்று இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இதுக்கு முதல்ல? கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேணுன்னு ஆண்டவர் பேசினாங்க. பேசி ஏன் செய்யாமல் இருக்கீங்க? அது படிச்சு நீ படிக்கிறியா? படிக்கிறியா இல்லையா? நீ படிக்கிறியா? நீ படிக்கிறியா? படிக்கிறவன ஊழியம் செய்யறாங்க. கடவுள் இல்லாத படிப்பு சர்டிபிகேட் ஒன்று கிடைக்கும், அது எங்க ஃபைலில் போட்டு வீட்டில் தான் இருக்க வேண்டியவும். கடவுள் இருந்தால் அந்த படிப்பு ஆஸ்வதமாக்கும். அதனால போன உடனே ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணா, போன உடனே உன் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண, அதான் கடவுள் உனக்கு சொன்னது. சரிதானே? சொல்லுங்க. ஒரு வருஷ காலமாக ஒரு பிசாசின் கட்டில் அகப்பட்டிருந்திருக்கான் பாஸ்டர். அதனால காதுகள் அடைக்கப்பட்டு சுகமே இல்லை. இப்போ இங்கே வந்து பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது திடீர்னு ஒரு வல்லமை இறங்கியிருக்கு. காதுகள்லேருந்து அடைப்பட்ட நிலையெல்லாம் போய் இப்போ பரிபூர்ண சுகத்தையும் நல்ல சுகத்தை. ஆமே. நான் பார்த்தேன் நீங்கள் ஏதோ செஞ்சு கொண்டு இருந்தீங்க. காது ஆமாம். எவ்வளோ காலமாச்சு? 10 வருஷம் போறேன், சர்ச் போறேன். பாஸ்டர் 2 வருஷமா அப்படி இருக்கு. அவங்க தேகா கண வெயில திபனாலு. நம்ம இத்தனை அத தின மோதே ஆ கேக்குனே அம்மா. ஏ கனே திபிச்சி بلاக் எக்க சம்பூர்ண இவாத்துனா. அது தேவேனா சுவக்கலதுனா. ஆமே. என்ன ஏதோ கட்டி வச்சிருக்க மாதிரியே தான் இருக்கு பாஸ்டர். என்ன ஏதோ கட்டி கட்டுகள் கட்டி வச்சிருக்க மாதிரி தான அப்படியே இருக்கும் பாஸ்டர். தல பாரமாவே இருக்கும், காது எப்பவுமே அடைச்சே தான் இருக்கும். இந்த இடத்துல ப்ரே பண்ணும்போது அப்படியே காதுகள் ஏதோ நடந்துச்சு. கடவுளை ஆசுதிப்பா. ஆமென். நீங்களும் குடும்பமா ஊழியம் செய்யுங்க. சில கஷ்டங்கள் மத்தியில போறீங்க, அது அவருக்கு தெரியும். மனுஷங்க என்ன சொல்லுவாங்க அதை நீங்க பாக்குறீங்க. நம்ம ஊழியம் செய்ய இவன் என்ன சொல்லுவான்? நம்ம தகுதியா? தகுதியே இல்லாதவங்க தான் இன்னைக்கு ஊழியம் செய்யறாங்க. வளைஞ்சா ஆண்டவர் தகுதி இல்லாதனை அழைத்து அவனை தகுதிப்படுத்துவார். வளைஞ்சா உங்களை வெறுத்தவங்க, உங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் மத்தியிலும் கத்து உங்களை உயர்த்துவார். விளைஞ்சா கத்து உங்களை ஆசைப்பார். நான் கூட்ட முடிய ஒருத்தன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். நன்றி பாஸ்டர். சிஸ்டர் கோயில் என்ன
பாஸ்டர் மே சகோதரி என்னை பிட்ட கோட்டிந்தான் பிட்ட கோட்டை ரைட் மே சகோதரி நம்ம அதிஷானி மே சகோதரி ஈயே ராத்திரி இந்தல அதிக படே கேக்குமா திபில தீனோ ஏ வகையம சதி தெக துணத் திசே மே வம் மதே மெத ஏங்கில்ல ஏட்ட நவண்டத் பேலு இதிங் பாஸ்டர் யாச்சா கராட பாஸ்ஸே ஏ சகோதரிட ஏங்கில்லே திப்ப சீலு அமாரு இவத் தெலா ஏ அதிக படே கேக்குமா சுவ வேலா தியனவா ஆமே ஏக தேவேன்வாஸ்கே நாமே சிஸ்டர் மம்ம தேங்க வாட யாக்ஷா கண்டனோ வாட தவ மொனாதோ பிரச்சனையாக தினோ ஏ பிரச்சனையாத் ஒபகே சர தவ லெடாத் தினோ ஏ லெடாத் உன்வாசி வத்கராய் ஒப வேதிகாட அப்படிசா ஏசு ஸ்பான்ஸுகே பலவந்த நாமே மே சவுதி ஜீவித்தின சேம பிரச்சனையாக்ம இவக தினா ஒரு சேம லெடாக்ம இவாத் வேண்டோனே சுத்தா துன்வாசிக்கு ஆலேப்பியா லப்பாகண்ண ஏசுஸ்கே நாமே ஆஷ்வகனா Amen. 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 Yes. வாங்க பாதம். பாஸ்டர் இவருடைய பேர் வந்து நமோநாதன். வத்தலிலிருந்து வராரு. இவர் தொடர்ந்து நாலு கிழமையா ஃப்ரைடே மீட்டிங் வராரு. ஆனால் ரெண்டு மாசமா தொழிலே இல்லை. ஆமாம், தொழிலே இல்லாமல் இருந்தார். ஆனால் பாஸ்டர் ஒரு கிழமைக்கு முதல்ல ரெண்டு கிழமைக்கு முதல்ல சொன்னீங்க உங்களுக்கு கடவுள் வாகனங்களை கொடுக்க போகிறார், புதிய வாகனங்கள் கிடைக்கணும். இவருக்கு பார்த்து தொழிலே இல்லை, தொழில் போயிட்டு ஆனா புது வாகனத்தை ரெண்டு கிழமைக்கு முதல்ல வாங்கிட்டாரு. அமேன், ஹல்லேலூயா. சிங்களங்க என்ன மியா மியாங்க நம்ம நமோநாதன் மியா வத்தல பிரதேசிங் என்ன மியாட்ட மகாச திகாக் ரஸ்தாபக்ன நமுத் சுமான அத்தரக் மை ஃப்ரைடே மீட் பண்ண ஏனவா இப்போ பாஸ்டர் கியூவா ரஸ்தாப நத்தியாயிட்ட அழுத்து ரஸ்தாபால் போய் வாகனில் போய்க்கலாம் பலவனிதே மியாட்ட ரஸ்தாவன நமுத் மீ சுமான தேக்கடி சில வகானியாக அழுத் வகானியாக என்னால மித்திர நவத்த நவத்துவம் கத்தா ஏ பலவினி சாட்சி திவினி சாட்சி பாஸ்டர் யசுமானி கீழத்தினோ கியூவா கீழத்தினோ கியூவா அழுத் ரஸ்தாவல் லபை இத்தன்னது விதி ஆஸ்கம் லபை திவ்யல் மாச புதுமதைவால் கராய் கீழா ஈ முகத்தூனி மே இன்டெகிட் கீழத்தினோ லக்ஷகணம் படித்துக்க ரஸ்தாவ மியாட்ட அழுத்தம் வாகனியாக ஈட்ட அவச சியலு பெட்ரோல் ஏ கம்பெனியும் தராகன் நோக்கில கீழத்தினோ வாகனத்தினா பெட்ரோல் தினம் ஏகே அது மாம கியூவே தேவனா சேக கரண்டனா ஹalleluya அமே தேகே தாவ குடாக் தேவால் தினா ஏ பெனிஃபிட்ஸ் ஒக்கம் மேகல தினா ஓ ரைட் தென் கத்த வாணும் நான் கண்டனே மாம மேகட மங்க மட வாணே இப்ப மட மேகட ரெண்ட் கி வாண்டி வா மாக கபடி மொளியாக் பாடு தேனே நே ஏக லுகு தியாக் பெட்ரோல் தினா ஒக்க ரெண்ட் கி ரெண்ட் கி ஆ ரெண்டுக்கும் லீசிங் ஆகி வண்டு போடுவான் நத்தம் கிவண்டு உனக்கு கிவா கண்டு போடுவான் ஆமேன் ஏகதம திவ்யன் வாசிக்கு ஆசிர்வாதே ஆமேன் திவ்யன் வாசி ஆசுவா லபாதில் தான் ஒப்ப விஸ்வாசிக்கான இயேசுஸ்கே நாமேன் மே வகை ரக்கியா வக்தமா ஒப்படி லபென்றனே ஒப்ப ஒப்பட கம்பெனி ஒப்பட நிவசக்கே ஹாலலுயா ஒபே நிவச வாடுவே ஒபே கெதிர குழியடுதே திவ்யன் வாச வென பத்தை முதல் என்று உன்வாசமாக லேசிக்காய் ஆமேன் சுவாமிநாச ஆசிர்வாதிக்காய் එක දෙයක් කියන්න ඕන මම මේ රස්සාව මම ඉතින් අවුරුදු 35 years මේ experience එකේ නමුත් මේ රස්සාව ගොඩක් වෙනස් රස්සාවක් වගේ කිව්ද රස්සාවක් වුණාද වෙනස් නමුත් මම බාරගත්තා මම දිව්‍යන් වාස විශ්වාස කරලා ගාවනේ එක්ච දිව්‍යනාසේ දෙකයි යේසුස්ගේ නාමයෙන් යටාත්කමසා ඉවසීම යටාත්කමසා ඉවසීම මේ දෙක පමණක් මේ රැකියාවේ ඔබට තියෙනවා නම් දෙවෙනාස මීට වඩා උසස්කමක් ලබා දෙයි. උන්මාසකේන යටාත් වෙන්න අවය ඉවසන්න අවය. ඔවුන් ලොකු දේවල් උරුම කරයි. ඔබට ඒ දේ ලැබෙන්නවා. යටාත්කම ඉවසීම. මේ දෙකට විරුද්ධව යක්ෂ ඔබට විරුද්ධ ක්‍රියා කරයි. නමුත් ඔබට දේ වචනේ ජය ගන්න පුළුවන්. යේසුස්ගේ නාමයෙන් මා ආශිර්වාද කරනවා. ආමෙන්. Amen. Hallelujah. God bless you. Amen. Tava right athara denikwana. Mama kiwana athara kiyala gedara ena welawa mata thiyuna athara kiyala. Pastor me sahodraya malikawath indan enne Stanley maase ekha markata issala meyata anuturak vela thiyenawa. E anuturu unama meyage wam mata ekapaatama nævila wage eyata e wam mata kisima deyak karanna beruwa thama indala thiyenne. Amen. Eth giya sathiye yaachcha deemata ewillla thiyenawa. Pastor yaachcha karala thiyenawa. දැන් ඒ සහෝදරයා කියනවා මාස එකමාරක් අනුතුරෙන් පස්සේ ඒ අත දැන් හොඳට වැඩ කරනවා. දැන් හොඳට එයා වැඩ කරලා ඒ
நான் சொல்லும் வார்த்தைகள் உங்கள் மேல் வரும், அதை ஆம் என்று பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் தரிசனமாய் பிரசன்னமாய் இருப்பார். அவருடைய பிரசன்னம் உங்களை வழி நடத்தும். அவருடைய மகிமை உங்கள் மேல் இருக்கும். அவருடைய முகத்தின் பிரகாசத்தினால் நீங்கள் பிரகாசம் உள்ளவனாய் மாறுவீர்கள். தேவியன் மாசிக அபிமுகிய பட்டக்கராய் தேவ மைமேன் ஒப்பு பிரி ஜீவிதா ஜீவாத்வை தேவியன் மாசிகை மூணு தேனா தீப்தி மாத்கம ஒப்பகை ஜீவிதே டைவில்லா ஒப்ப தீப்தி மாத்வை தேவ ஆசுவாதின் பிரி ஜீவாத்வை அப்பே பியூ தேவியன் மாசிகை பிரேமிய புத்திர இயேசு சுவாசிகை கருணாம சுத்தாத் மாசிகை சாபாய்கம தேவ ஆசீர்வாத ஒப்ப சாமதினாசம் அதா சதா காலம் ஒப்ப சமகமா திபேவா நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியாண்ட அன்யோனைக்கும் தேவாசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக சத்தமாய் சொல்லுங்கள். ஆமென்.